நன்றி வணக்கம். அடுத்தபடியாக அணக்காவர் ஒன்றிய செயலாளர் 65 யுவராஜ். சகோதரர்களுக்கும் எனது அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து வெப்பாக்கம் கிழக்கு ஒன்றிய செயலாளராக இருக்கேன். என்னோட பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ பேசுகிறாரு இல்லைங்களா, மாங்கால் சிப்காடு வந்து அமைந்திருக்கு. கவர்மெண்ட் வந்து ஈஸியாக சொல்லிவிடும், உங்கள் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்குறோம், நிறைய நிறைய தொழில் கிடைக்கும், உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாம் உண்மை கிடையாது. இப்போ செஞ்சு மக்கள் வந்து ஏமாறக்கூடாது. இப்போ நம்ம பேசுகிற மாதிரி எல்லாரும் தொடர்ந்து நீங்கள் போராடினா தான் நமக்கு இந்த நிலை கிடைக்கும், இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது. எனவே நீங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நன்றி வணக்கம். இந்த இயக்கத்தை 49வது நாளாக அறவழியிலே மிக எளிமையாக தொடங்கி உழவர் பெருமக்களை இன்று மிகச் சிறப்பாக திரட்டி இருக்கக்கூடிய இந்த சிப்காட் எதிர்ப்பு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த ஒருங்கிணைப்பு குழுவோடு நின்று வழிகாட்டி போராடி கொண்டிருக்கக்கூடிய உழவர் உரிமை இயக்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்கு நண்பர் அருள் அவர்களே, தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய நிலத்தை விட வளமானது மதிப்பு மிக்க சொத்து, நம்மளை காப்பாற்றக்கூடியது, நம்மளுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய வேற எதுவுமே கிடையாது. இந்த நிலத்துக்காகத்தான் உலகம் பூராவும் மிகப்பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்குது. எல்லையில ஒரு அடி நிலத்தை விட்டு தரமுடன் இந்திய ராணுவம் நிக்கிறது. இந்திய நாட்டோட ஸ்லோகம் என்னன்னுங்க, ஜெய் ஜவான் ஜெய் கிசான். நம்ம நான் உள்நாட்டுக்குள்ள நம்ம நிலத்தை நம்ம கார்பரேட் நிறுவனங்களுக்கு விட்டு தர முடியும் சொல்லி நாம் நின்றுட்டு இருக்கிறோம். ஆக நாம் போராடி கொண்டிருக்கிற போராட்டம் என்பது அரசுக்கு எதிரான போராட்டம் இல்ல, நமது மண்ணை காக்கக்கூடிய உரிமை போராட்டம். இந்த உரிமை போராட்டத்துல பெண்கள் பெருமளவு பங்கெடுத்திருக்கிறீங்க. இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு முழு முக்கால்வாசி கூட பெண்கள் தான். பெண்கள் இவ்வளவு தூரம் பங்கெடுத்த எந்த போராட்டம் தோற்றமே கிடையாது. கண்டிப்பா மாபெரும் வெற்றி, கண்டிப்பா மாபெரும் வெற்றி. உங்களுடைய பங்களிப்பு மாபெரும் வெற்றி பெற்றுத்தரும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நீங்க எல்லாம் 49வது நாள் காத்திருப்போற இடத்துக்கு யோசிப்பீங்க, என்னடா நாலு சாலையை போட்டு ஒரு பிளக்ஸ கட்டி இந்த தம்பிங்க எல்லாம் வந்து உட்கார உட்காருன்றாங்களே, மனு கொடுக்க வாடான்றாங்களே, இது எப்படியா நிக்கும், கவர்மெண்ட் நிறுத்துமா, எழுக்கிறதுக்கு திட்டம் போட்டாங்களே, அங்க 3000 ஏக்கர் எடுத்துட்டாங்களே, அங்க 2000 ஏக்கர் எடுத்துட்டாங்களேன் அக்கா அம்மார்களே, நீங்க எல்லாம் ஒரு சந்தேகத்திலேயே யோசிப்பீங்க. ஏதோ கூப்பிடுறாங்க நோட்டீஸை போய் உட்காருவோம், நம்ம நிலம் தானே போகுது பாப்பமே அப்படின்ட்டு வந்திருக்கிறத நீங்க பாதி பேர் உங்க மைண்ட் வைஸ் எனக்கு தெரியுது. ஆனா உண்மை என்னன்னு கேளுங்க, நாங்க திருப்பூர் மாவட்டம், எனக்கு எங்க மாவட்டத்துல கிஸ்கால்னு ஒரு கம்பெனி, இந்த இரும்பு கம்பெனி பாத்திருக்கீங்க, நம்மி தான் வந்து கம்பியை பிடிச்சி வளர்ச்சிட்டு விளம்பரம் பண்ணிட்டு இருக்குமே, அந்த கம்பெனி ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது பல்லடத்துக்கு பக்கத்துல. இந்த அமைதிப்படையில வந்து ஓட்டு என்ற சீனை பார்த்திருப்பீங்க, பல்லடம் தொகுதி சீன் வரும், அப்ப கூட சொல்லுவாங்க அந்த பல்லடத்துக்கு பக்கத்துல அந்த கிஸ்கால் கம்பெனி. நல்ல கிராமம், நல்ல தென்மேற்கு பருப்பு காத்து வீசக்கூடியது, ஒரே ஒரு ஆலை தான், 2.5 ஏக்கர் தான் கட்டியிருக்கேன். அந்த ஆலை வந்ததிலிருந்து அந்த மக்கள் ஜன்னலை திறந்து வச்சு 15 வருஷம் ஆச்சு, ஜன்னலை திறந்து வச்சு 15 வருஷம் ஆச்சு, சுத்தி எந்த கால்நடையும் மேய்க்க முடியல, விவசாயம் பண்ண முடியல. எத்தனை ஆலை வந்தது, ஒரே ஒரு ஆலை. இன்னைக்கு 150வது நாளை தாண்டி காத்திருப்பு போராட்டம் நடத்திட்டு இருக்குது, 150 நாளை தாண்டி. அந்த 150 நாள் என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆலை அங்க அமைக்கிறதுக்கு அனுமதியே இல்லைங்கிற ஆவணத்தை எடுத்தாச்சு. எடுத்தது யாருன்னா அவங்களை பெண்கள் தான். அவையிலே தகவல் உரிமை சட்டத்துல மனு போட்டு அவளுக்கு நாங்க பயிற்சி கொடுத்து அவங்க எடுத்துட்டாங்க. அங்க இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர் முதல்ல எல்லாம் எந்த ஒத்துழைப்பும் தர மாட்டார். பெண்கள் ஒருங்கிணைந்து வந்ததுக்கு அப்புறம் ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், அந்த உறுப்பினர்கள் தலைமையில இன்னைக்கு போராட்டமே நடந்துட்டு இருக்கு. ஆம்பளைங்க வந்து